ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸ்னேக்கடை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு. ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலில் ஸ்னேக்கடை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்னேக்கடை எப்படி கேர் பண்ணுறது, ஸோ எப்படி ப்ரீட் பண்ணுறது, ஸோ இதில் என்னென்ன வகைகள் இருக்குன்றத, ஸோ காய்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன வகைகள் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இந்தியாவில் இருக்க வகைகளே நான் எடுக்கிறேன், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வகையான ஸ்னேக்ஹெட்ஸ்லாம் இந்தியாவில் தான் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியதில்லை. ஸோ அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்னேக்ஹெட் வகை தான் சன்னா பக்ரா. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஸ்னேக்ஹெட் தான். இந்த ஸ்னேக்ஹெட் எங்கே வாழுதுன்னு கேட்டிங்கன்னா பிரம்மபுத்ரா ரிவரில் தான் வாழுது. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்னேக்ஹெட். ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஸ்னேக்ஹெட்னு சொன்னால் அது சன்னா பக்ரா தான். அதுக்கடுத்தது கோல்டன் கோப்ரா. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து ஆரஞ்சு ஸ்பாட்டட் ஸ்னேக்கடுன்னு சொல்லுவாங்க, கோல்டன் கோப்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆரிஜினும் இந்தியா தான். ஸோ இது வந்து எங்கே காணப்படுதுன்னா பிரம்மபுத்ரா ரிவரில். ஸோ இந்த ஸ்னேக்கடும் அங்கேருந்து தான் பிடிக்கிறாங்க. ஸோ இதுவும் வேர்ல்டு வைல்டாக இந்த ஸ்னேக்கர் ஃபேமஸ் தான். ஸோ அடுத்த வகையை பார்க்கலாம். இது தான் புல்சை ஸ்னேக்கட். ஸோ இது வந்து எல்லோ ஸ்னேக்கடு இந்த மாதிரி நிறைய பேரை வச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்னேக்கடும் நம்ம இந்தியாவை சேர்ந்தது தான். ஸோ ஆல் ஓவர் நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். ஸோ இந்த வகை சன்னா பெலேரின்னு சொல்லுவாங்க, இது பிரம்மபுத்ரா ரிவரில் இருக்குது. ஸோ இதை ரெயின்போ ஸ்னேக்கடுன்னு சொல்லுவாங்க, நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ரெயின்போ ஸ்னேக்கடுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான ஸ்னேக்கட்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குன்றது. ஸோ இது வந்து ஒரு டிராஃப்ட் வெரைட்டி ஸ்னேக்கட்டு, சின்னதாக தான் வளரும். மிஞ்சு போனால் 20 சென்டிமீட்டர், அவ்வளோதான், இல்லை 25 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அவ்வளோதான் லென்த் ஆகும் ஒரு டிராஃப்ட் வெரைட்டி ஸ்னேக்கட்டு. ஸோ ரொம்ப அழகான ஸ்னேக்கடும் கூட, அக்ரெசிவ் கம்மியாக தான் இருக்கும். பெருசுக்கு இருக்கிற விட இதுக்கு கொஞ்சம் அக்ரெசிவ் கம்மியாக தான் இருக்கும். அடுத்த டிராஃப்ட் ஸ்னேக்கட் பார்த்தீங்கன்னா சன்னா கஞ்சு. ஸோ இதுவும் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும், 20-25 சென்டிமீட்டர்ஸு. ஸோ இதுவும் டிராஃப்ட் வெரைட்டி ஸ்னேக்கட் தான். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகான ஸ்னேக்கட்ஸு, வேர்ல்டு ஓவரில் ஃபேமஸாக இருக்க ஸ்னேக்கட்ஸு, டைப் ஆஃப் ஸ்னேக்கட்ஸ்லாம் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஊர் மீனுங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சன்னா டிப்ளோகிராமா. ஸோ மலபார் ஸ்னேக்கெட்டு எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஸ்னேக்கெட்டு, ஒரு ப்ளூ ஸ்னேக்கெட்டுன்னு கூட சொல்லலாம். செமையாக இருக்கும், செம அக்ரெசிவான ஸ்னேக்கெட் ஃபிஷ் இது. ஸோ இதோட ஒவ்வொரு க்ரோத்துக்கும் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 7 to H வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேஞ்சஸ் தான். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஜுவனலாக இருக்கும்போதும், டீனேஜராக இருக்கும்போதும், அடல்ட்டாக இருக்கும்போதும் எப்படி நம்ம ஃபேஸில் சேஞ்சஸ் ஏற்படுதோ அது மாதிரி தான் இந்த மீனுக்கும் சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ இது ரொம்ப அழகான மீன் காய்ஸ் இது. இது கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ கேரளாவில் இருக்க ஏரி ரிவர்லலாம் இந்த ஸ்னேக்கட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ அழகான ஸ்னேக்கட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை எப்படி கேர் பண்ணுறது, அதை தான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை கேர் பண்ணுறது அவ்வளோ பெரிய வேலையே இல்லைங்க, ஈஸி தாங்க. ஸோ என்ன மாதிரி வாட்டர் கண்டிஷனாக இருந்தாலும் மீன் சர்வை வேணும். அதுக்கு உப்பு தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்ல தண்ணி மீன் இதெல்லாம். ஸோ சால்ட் வாட்டரை ஊற்றிடாதீங்க. ஸோ காய்ஸ் இந்த தண்ணி வந்து நீங்கள் எப்படின்னா நீங்கள் ஃபீட் பண்ணும்போது லைஃப் ஃபீடை தான் போடுவீங்களே. ஸோ இது வந்து லைஃப் ஃபீட் எடுக்கும், இல்லாட்டி ஃப்ரோசன் ஃபீட் எடுக்கும். ஸோ ஃப்ரோசன் ஃபீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் அதை பழக்கணும். ஆனால் லைஃப் ஃபீடு தான் சாப்பிட்டு இந்த ஸ்னேக்கர்ஸ்லாம் லைஃப் ஃபீடு தான் எடுக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து நான் வந்து ஃப்ரோசன் ஃபீடை வந்து போட்டு பழக்கி தான் நான் வந்து இந்த மாதிரி ஆக்கினேன். ஸோ லைஃப் ஃபீடு தான் ஸ்னேக்கட் எடுக்கும். ஸோ நீங்கள் பழக்கிட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரோசன் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் இந்த லைஃப் ஃபீடு ஃப்ரோசன் ஃபீட்லாம் போடுறதுனாலேயே, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போட்டாலே மீட் இல்லை அந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ வேர்ம்ஸு மீட் இந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி வந்து அழுக்காகும், ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீக்லி 50% மாற்றுங்க, இல்லைனா ஒரு நாள் விட்டு 20% மாற்றுங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை இன்னும் ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஸ்னேக்கெட்டை. ஸோ இதோட லைஃப் ஸ்பான்லாம் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட 18 வருஷம் இருக்குங்க. டிராஃப்ட் ஸ்னேக்கெட்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்னேக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அது உங்ககிட்ட நிறைய வருஷம் இருக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் டாப்பை மூடி தான் ஆகணும். நீங்கள் வளர்க்குறீங்கன்னா டாப்பை எக்காந்து கொண்டு ஓப்பன் பண்ணி விட்றாதீங்க, நல்லா ஜம்ப் பண்ணுவானுங்க. ஸோ டாப்பை நல்லா மூடி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து இதுக்கான டேங்க் எவ்வளோ பெருசு கொடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் வந்து பெரிய ஸ்னேக்கெட்லாம் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 5 feet டேங்க் லென்த்தும், அதுக்கப்புறம் பெர்த்து வந்து ஒரு 2 feet கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து
இது வளர்க்குறீங்க, கோல்டன் கோப்ரா வளர்க்குறீங்க, இல்லாட்டி மலபார் ஸ்னேக்கடு, இல்லாட்டி சன்னா பாக்ரா இதெல்லாம் வளர்க்குறீங்கன்னா ஒரு 2 feet பிரெத்தும் லென்த் ஒரு 5 feet வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் டாப் ஸ்னேக்கடை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வந்து ஒரு 1.5 feet டேங்கே போதுமானது தான். ஸோ ஆனால் அவங்கள கொஞ்சம் சின்னதாக தான் இருப்பாங்க. ஸோ 1.5 feet டேங்கே போதுமானது தான். பிரெத்தும் ஒரு 1 feet பிரெத் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ பிரெத்து வந்து ஒரு 1 feet அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ 2 feet டேங்க், 1 feet பிரெத் இருந்தாலே இன்னும் அது நல்லாயிருக்கும். ஸோ டிராப் ஸ்னேக்கெட்லாம் இன்னும் நல்லா சூப்பராக இருந்துடும். ஸோ ஒன்றும் இதுக்கு ஏர் பம்ப்லாம் போடணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஹெவி ஃபில்ட்ரேஷன் வைங்க, ஏர் பம்ப்லாம் வேண்டாம். சர்ஃபேஸ்லேருந்து ஏர் எடுக்கிறனால நீங்கள் சர்ஃபேஸை ரொம்ப க்ளோஸ் பண்ணாதீங்க, அதுக்கு ஏர் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கேப்ஸை விடுங்க. ஸோ அதுக்கு குதிக்கிற மாதிரி கேப்ஸையும் விட்டுறக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ரூஃப் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த ஸ்னேக் எடுக்க ஏர் எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஸோ கைஸ், இதுக்கான ப்ரீடிங் இதில் மெயில் ஃபீமேலை கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயம் தான். ஆனால் நீங்கள் கலர் டிஃப்ரென்ஸில் கண்டே பிடிக்க முடியாது, ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா வயிறு கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா எக்ஸ் இருக்கனால. ஸோ இல்லாட்டி நீங்கள் அதை திருப்பி பார்த்து தான் மெயில் ஃபீமேலை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நார்மலாக நீங்கள் பார்க்குற மாதிரி தான் டியூப் இறங்கியிருக்கு, இன்னொன்றுக்கு டியூப் இறங்காமல் இருந்திருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் மெயில் ஃபீமேல்ஸுக்கும். ஓவர் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப், ஒரு டாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதோட ப்ரீடிங் வந்து நீங்கள் அப்படியே பேரை விட்டா போதும், ஸோ அவங்களே அதை பேராகி ப்ரீடே ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மெயில் ஃபீமேல் நீங்கள் கரெக்டாக விட்டாலே போதும். ஸோ கைஸ், இவ்வளோ தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்த எந்த ஸ்னேக்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள், அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்னேக்கெட் வளர்க்குறீங்கனாலும் சொல்லுங்கள், அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ்.